الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم لو انكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்கள், அல்லாஹுக்கு ஜல்ல ஷானுஹு வதஆலா எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கம் பாவங்கள்ல நிறைஞ்சி இருக்கிற சூழல்ல இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து நல்ல காரியங்களுக்காக வேண்டி எங்களோட நேரங்களை காலங்களை செலவழிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். மஸ்ஜிதுக்கு வெளியே நிறைய கெட்ட சூழல்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா அடிக்கடி எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை தந்து மஸ்ஜிதுக்குள்ளாலேயே மஸ்ஜிதுக்குரிய மாஹோலுக்குள்ளாலேயே மலக்குமார்களுடைய சுகபத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு கீழால அல்லாஹ் எங்களை சேர்த்து அணைச்சி அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்கள், அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான இடம் வந்து மஸ்ஜித் தான். ரொம்ப அல்லாஹ் விருப்பமான இடம். அதே நேரம் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகள் பேசுற மஜ்மாக்கள் இருக்குது, இப்படியான ஹல்காக்கள், இந்த மாதிரியான இடங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அமைதி அங்க இறங்கிக் கொண்டிருக்கு, சகீனத் இறங்குது. ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, லா யக்ஊது கௌமு யஸ்குருனல்லாஹ இல்லா ஹஃபத்ஹுல் மலாயிகா. மலக்குமார்கள் வாராங்க இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு யார் வாரா? மலக்குமார்கள், மலாயிக்காமார்கள் வாராங்க. ரஹ்மத் எங்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளு, எங்கட பார்வைக்கு அது விளங்குதில்லை. மலக்குமார்கள் இருக்கிற இடம் இது. அதனால தான் சொல்றாங்க, பள்ளியினுடைய மஸ்ஜிதுடைய ஹுர்மத்துகளை பேணிக் கொள்ளுங்க. சில இமாம்களுடைய கருத்திற்கு மஸ்ஜிதுக்குள்ளால தும்முறது இருக்கிறது, தும்முறது, அந்த எச்சில் கூட நாங்க மிச்சம் கவனமாக, அதாவது அப்படியே சும்மா தும்மிடக்கூடாது, அந்த எச்சில் கீழே விழுகிற மாதிரி, அந்த அளவுக்கு மஸ்ஜிதுடைய ஹுர்மத்துகள் பேணப்படும். சத்தம் போட்டு மஸ்ஜிதுல பேசவாங்க, சத்தம் போட்டு கூடி கூடி ஆங்காங்கே இருந்து பேசுறது இருக்குது. இது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. மலக்குமார்கள் இபாதத்திலே இருக்கிறாங்க, எங்கட பார்வைக்கு விளங்காததுக்கு மலக்குமார்களுடைய இபாதத் நடந்து கொண்டே இருக்கு. மஜ்மாக்கள்ல மலக்குமார்கள் இருக்கிறார்கள், இந்த இடங்கள்ல அப்படி சூழ்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹ் ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸக்கரஹுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா அவனிடத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது மலாயிக்கா மார்களிடத்துல எங்களை ஞாபகப்படுத்துறான். அல்லாஹ் எங்களை ஞாபகப்படுத்துறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் எங்களை ஞாபகம் செய்யறான். பாவங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சூழல்களை கொஞ்சம் வெளியில இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்களேன். இதே நேரத்துல
எத்தனை பேருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நசீபாக்கியிருக்கிறான். அந்நியவர்களை விட்டுருவோம், எங்கட முஸ்லீம்கள் எத்தனை பேருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இன்னும் பஜார்ல எவ்வளவு பேர் இன்றைக்கு போயனால் என்பதனால சில நேரம் வீடுகள்ல இருக்கலாம், ஆனா பொதுவான அடிப்படையில பார்க்கிற நேரம் எவ்வளவு பேருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். யாருடைய ஏற்பாடுகள் இதெல்லாம் அல்லாஹ் விரும்பி தாரான் எங்களுக்கு. அல்லாஹ் விரும்பி அல்லாஹுடைய ஏற்பாடு. அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி செலுத்தோடு அல்லாஹுக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற பாக்கியம் அல்ல. நபியவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவன் நாடினா மட்டும் தான் அல்லாஹ் கொடுப்பான், சும்மா கொடுக்க மாட்டான். யார் அல்லாஹ் விரும்புறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவன் நாடுறானோ, யார அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்க நாடுறானோ, சிறப்பான மௌத்த கொடுக்க நாடுறானோ, சிரிச்ச முகத்தோட மௌத்த அடியோடு மட்டும் அல்லாஹ் விரும்புறானோ, சவர்களை அவர்களுக்கு கொடுக்கிற பாக்கியம் இதா ஆறாத அல்லா அல்லா நாடு. எல்லாருக்கும் அல்லா கொடுக்கிறது இல்லை. எவ்வளவு பேர் இன்னமுமே வெளியில சுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹுடைய நாட்டம் இல்லை, அல்லாஹுடைய ரஹமத் இல்லை, நாங்க நன்றி செலுத்தணுமா இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போமோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நன்றியின் மூலமாக இன்னும் இன்னும் இப்படியான சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். மௌத்து வரைக்கும் கிடைக்கும், மௌத்து வரைக்கும் கிடைக்கும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபீ லஷதீத். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்துங்க. யார் அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆக குறைஞ்சது அல்ஹம்துலில்லாஹ், ஆக குறைஞ்சது அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்லாம இருந்தா எவ்வளவு நஷ்டம் சொல்லுவோம். மனுஷா அல்லாஹ் சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பாக்கியம் தோழர்களே, அல்லாஹுடைய பாக்கியம். சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரம் எல்லாம் பாவிச்சுக்கொள்ளும், பாக்கியமாக எடுத்துக்கொள்ளணும், பாரமாக எடுக்க வேண்டும். என்ன இந்த நேரம் பயான் கேட்கிறது தானே? இந்த நேரம் பயான் எங்க போனாலும் பயான். இப்ப பயானுக்கு பஞ்சம் இல்லை மாஷா அல்லாஹ், அப்படி அல்ல. நல்ல விஷயங்களை கேட்க 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 ஈமானுடைய அதிகரிப்பு உண்டாகிக் கொண்டே இருக்கும். பாவத்தினுடைய தாக்கம் அப்படி இருக்குது வெளியில, பாவத்தினுடைய தாக்கம் ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். யோசி பாருங்க, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 50 அல்லது 52 ஜும்மா கேட்கிறோம். ஜும்மா பயா, மஹல்லா பயா, அதே கணக்கு. 2 அகஸ்துக்கு போனா பயா, வேறு இஷ்மாவுடைய பயம். இப்படி அதிகமான பேச்சுகள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் நேரம் வெளியில போனா உள்ளம் தடுமாறி போகுது, உள்ளம் தடுமாறி போகுது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்தினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு கிளாஸ் பால், ஒரு கிளாஸ் பால், ஃபுல்லா பால் குடிக்கணுமா? இல்ல குடிக்க ஒரு டாட் நஞ்சி பாய்சன், ஒரே ஒரு டாட் என்னவாகும் பால், என்னவாகும் அந்த பால்? யாருக்கும் குடிக்கல, யாரும் குடிக்க மாட்டாங்க. சவர்களே, நன்மை அப்படித்தான், பரக்கத்தா இருக்குது மாஷா அல்லாஹ், நிறைய நன்மை இருக்குது, நன்மை செய்யறோம், நல்ல காரியங்களை செய்யறோம். ஆனால் ஒரு சிறிய பாவம் அப்படியே எல்லாத்தையும் இல்லாமலா. நன்மை அதிகமாக செய்வதா பாவத்திலிருந்து தவிந்து கொள்வதா என்று பார்த்தா பாவத்திலிருந்து தவிந்து கொள்வோம். எங்களுக்கு சொல்லக்கூடிய முறைதான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முடியுமான அளவுக்கு எடுத்து நடங்க அல்லாஹ்வுடைய விளக்கல்களை முற்று முழுதாக தவிந்து கொள்ளுங்க. எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட முறை அப்படித்தான். ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான இடங்கள்ல இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான். மலக்குமார்களுடைய சுபத்தில் அல்லாஹ் குழந்தை எங்களை சேர்க்கிறான். வருஷத்துக்கு இவ்வளவு பயான்கள் கேட்டும் ஈமான்ல பக்குவம் உண்டாகுதில்லை, அப்ப எவ்வளவு உழைப்பு செய்யணும் தான், எந்த அளவுக்கு ஈமானுக்குரிய உழைப்பு செய்யணும், எவ்வளவுக்கு உழைப்பு செய்யணும். அல்லாஹை பத்தி பேசி பேசி அல்லாஹுடைய குதிரத்துகளை, அல்லாஹுடைய வல்லமைகளை எந்த அளவுக்கு பேசுறோமோ, எந்த அளவுக்கு கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு அதற்காக வேண்டிய முயற்சிகள் முஜாஹதாக்கள் செய்யறோமோ, அந்த அளவுக்கு ஈமான்ல அதிகரிப்பு உண்டாகிக் கொண்டே இருக்கு.
ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹுடைய ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். குர்ஆன் சுரந்த அழுவாரு, குர்ஆன் ஓதின ஈமான் அதிகரிக்கும், உழைப்பு நடக்குது, ஈமானுக்குரிய உழைப்பு நடந்து கொண்டே இருக்கும். சஹாபாக்கள் அப்படித்தான் உழைப்பு செஞ்சு செஞ்சு அல்லாஹுடைய சக்திகளை அல்லாஹுடைய வல்லமைகளை அல்லாஹ் யாருன்றதை உணர்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே எப்படிப்பட்ட முஃமின்கள் தெரியுமா அவர்கள், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு இதா துகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. இதா துகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பத்தி ஞாபகம் செய்யப்பட்ட அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டாலே உள்ளம் நடுங்கிச்சு சஹாபாக்கள். அல்லாஹ்வை பத்தி பேசி பேசி அதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு சௌரலே இதா ஸுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அவங்களோட உள்ளம் நடுங்கிச்சு சஹாபாக்கள். எங்களுக்கு இன்றைக்கு கணக்கு இல்லை, உள்ளம் பயப்படுதில்லை. தொழுகையில நின்றா கூட எங்க அல்லாஹ் ஞாபகம் வரணுமோ அங்க சகோதரர்களே மஹ்லூக்களுடைய எல்லா ஞாபகமும் வருது, படைச்சவனை தவிர மத்த எல்லா ஞாபகமும் வருது எங்களுக்கு. சுஜூதுக்கு போனாலும் துன்யாவோட சிந்தனையிலே சுஜூதுகள் எங்கட. என்ன காரணம், சஹாபாக்கள் சொல்றாங்களே இஷாவுக்கு பின்னால கற்ற தக்பீர் சுபுஹுடைய அசான் கேட்குது, தஹஜ்ஜத்துடைய அசான் கேட்குது. وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا, ஈமான் அதிகரிச்சிச்சு அவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் வார நேரத்தில், குர்ஆனுடைய வசனங்கள் வார நேரத்தில் இரண்டாவது கேள்வி இல்லை சஹாபாக்களுக்கு, அல்லாஹ் எதை சொல்றானோ அதை அப்படியே செய்ய தயாராகினாங்க. அந்த அளவுக்கு முயற்சிகள் செய்யப்பட்டுச்சு, முஜாஹதா செய்யப்பட்டு அல்லாஹ்வை விளங்கினாங்க. படைச்சவன், பரிபாலிக்கிறவன், அவன் ஹாலிக், அவன் மாலிக், அவன் ராசிக். நாங்க சொல்றோம் இன்னும் விளங்க இல்லை, எங்களை படைச்சவன், எங்களுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து பார்த்து செஞ்சு தாரவன். எங்களுக்கே தெரியா எங்கட தேவை என்னாந்து, அல்லாஹுக்கு தெரியும். சஹாபாக்கள் விளங்கினாங்க, அல்லாஹ் விளங்க வேண்டிய முறையில விளங்கினாங்க, நபியவங்க விளங்கப்படுத்தினாங்க, இதுதான் அல்லாஹ். அதனால தான் சஹாபாக்கள் உப்பு தேவை, சாப்பாட்டுக்கு உப்பு, உப்பு சாப்பாடு தேவை அல்ல, உப்பு தேவை. எங்க வாராரு மஸ்ஜிதுக்கு, சுபஹானல்லாஹ், மஸ்ஜிதுக்கு வாராரு, தொழுது நல்லா உப்பு கேட்கிறாரு, உப்பு சாப்பாடு கேட்டல்ல, உப்பு சாப்பாடுக்கு போடுற உப்புக்கு தொழுது கேட்கிறாரு. தொகுதி அல்லாஹ் விளங்க வேண்டிய முறையில் அல்லாஹ் விளங்கினாங்க சஹாபாக்கள். எங்களை படைச்சவன் இல்லையா, எங்களை பரிபாலிக்கிறவன் இல்லையா, நாங்க நினைச்ச உலகத்துல பிறக்கலையே. யாராவது அப்படி பிறந்தா, நான் ஆம்பளையா பிறக்கணும்னு சொல்லி நினைச்சு யாராவது உலகத்துல பிறந்தாங்களா, நான் பொம்பளையா பிறக்கணும்னு நினைச்சு உலகத்துல பிறந்தாங்களா, காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அதாவது நான் சிங்கமாக பிறக்கணும், நான் யானையாக பிறக்கணும், நான் புலியாக பிறக்கணும், அல்லது எறும்பு நினைச்சிச்சா நான் எறும்பாக பிறக்கணும். இல்ல சோர்களே, அல்லாஹ் நினைச்சான் அல்லாஹ் படைச்சான், அல்லாஹ் நினைச்சான் அல்லாஹ் படைச்சான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வரப்புக்கு யக்லுக்கு மா யஷாஉ வ யக்தார், படைக்கிறதும் அவன் தேர்வும் அவன், ஆணாக படைச்சது அல்லாஹ், பெண்ணாக படைச்சது அல்லாஹ், யானையாக படைச்சது அல்லாஹ், எறும்பாக படைச்சது அல்லாஹ். யாரும் அவரவர்கள் விரும்பி இங்க வரையில்லை, யாருடைய விருப்பத்துக்கும் படைக்கப்படையில்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபிமார்களை நபிமார்களாக ஆக்கினது அல்லாஹ், யாருக்கும் கேட்கல அது யாழ்லா என்னை நபியாக ஆக்குன்னு சொல்லி, அது அல்லாஹுடைய ஏற்பாடு. ஹுவாயிலம், அவனுக்கு தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, அவளும் அல்லாஹுடைய ஏற்பாடு. சிலர்களுக்கு பார்க்கிறோம் ஆம்பளை பிள்ளையிலே கிடைக்குது, யாருடைய ஏற்பாடு? சிலருக்கு பார்க்கிறோம் பொம்பளை பிள்ளையாக கிடைக்குது, முயற்சி செய்யறாங்க. எத்தனை பிள்ளை ஆகியார், அஞ்சு புள்ள, அஞ்சு மாம்பளை, ஆறாவது ட்ரை பண்றாங்க பொம்பளை பிள்ளை, ட்ரை பண்ணுங்க பிரச்சனை இல்லை, துவா செய்யுங்க, ஆனா முடிவு அல்லாஹ்வுடையது. சிலர்களுக்கு பார்த்தா பெண் பிள்ளைகள் முயற்சி,
அந்த ஒருவர் சந்தித்தேன், 9 பிள்ளைகள், 9 பிள்ளையும் பொம்பளை பிள்ளை, மாஷா அல்லாஹ், வாடி போக வானம், தடுமாறி போக வானம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் தாரா பயப்படுறாங்க, பொம்பளை பிள்ளை வந்துட்டா பொறுப்புகள் கூடிருவோ தெரியாது, ஏ ரிசுக்குடைய பொறுப்பு அல்லாஹ் ஏந்தவங்கள கையிலா தந்திருக்கிறார், அல்லது ஆட்சியாளர்களிட கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, பிறக்கிற நேரம் எல்லாம் இவருடைய ரிசுக்கு, உலகத்தில் இவர் இவ்வளவு காலம் வாழ்வாரு, இத்தனை அரிசி மூட்டை திம்பாரு, இவ்வளவு சீனி சேத்தனி குடிப்பாரு, இவ்வளவு பருப்பு திம்பாரு, இவ்வளவு இறச்சி திம்பாரு என்று யாராவது ஒரு அதிகாரியுடைய கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, அப்படி அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறானா? இல்ல சகோதரர்களே, உங்களோட ரிசுக்கு வானத்தில் அல்லாட கையில, ஆம்பளை பிள்ளை பிறந்தாயின்னா பொம்பளை பிள்ளை பிறந்தாயின்னா பெண் பிள்ளைகள் கிடைக்கிறது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு கிஃப்ட். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நாங்க திருமணம் முடிச்சா, திருமணம் முடிச்சா குழந்தை பாக்கியம், குழந்தைய கொடுக்கிறோம் என்ற அந்த 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 விஷயங்கள் அல்லாஹ் பேசுற நேரம் முதலாவது அல்லாஹ் சொல்றது, யஹபுலி மையஷாஉ இனாஸா வயஹபுலி மையஷாஉ ஸுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ஸுக்ரானன் வ இனாஸா வயஜஅலு மையஷாஉ அதீமா. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சகோதரர்களே, எல்லாரும் கிஃப்ட் கொண்டாடுங்க, பிள்ளைகள் கிடைச்சா வீட்டுக்கு வாரேனா பார்க்க வார நேரம், அந்த சௌகாரத்தையும் பேபி குளோனையும் அதையும் இதையும் ஏதோ ஒரு கிஃப்ட் எல்லாம் கொண்டாடுறாங்க, எல்லாம் கொண்டாடுறாங்க. திருமணம் முடிச்சிருக்கிற நேரம் எத்தனையோ கிஃப்ட்கள் வருது. அல்லாஹ் தார முதலாவது கிஃப்டாக அல்லாஹ் சொல்றான், பொம்பளை புள்ள அல்லாஹ் கிஃப்ட் சொல்றான். அல்லாஹ் ரிசுக்கை பத்தி பயப்பட தேவை இல்லை, அல்லாஹ்வுடைய கையில பொறுப்பு. இந்த படைப்பினுடைய ரிசுக்கையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்காமல் அல்லாஹ் படைக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. நாங்கே பயப்படணும், நாங்கே தடுமாறணும், பயந்து போறோம், தடுமாறுறோம். மனுஷன் தடுமாற்ற காரணம் தான் குர்ஆன் சொல்றான், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான குலிக்க ஹலுவா, மனிதன் தடுமாறக்கூடியவன் தான். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு விளங்கோடும், எங்களை படைச்சவன் சும்மா எங்களை படைக்கல, எங்களை படைச்சு சும்மா அல்லாஹ் கைவிட்டு விடல. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர்கிட்டையும் ஃபிரௌன் கேட்டார், ஃபிரௌன் கேட்டான் ஒரு கேள்வி வந்து, சமர் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே உங்க ரெண்டு பேர்கிட்ட ரப்பையா, உங்க ரெண்டு பேர்ட்ட ரப்பையா என்று கேட்டான். நாங்க சொன்ன பதில் நாங்க சும்மா அல்லாஹ் யார்னா நாங்க சும்மா அப்படி பதில் ஒன்று கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பதில் வாயடைச்சு போனாங்க, வாயடைச்சு போன சொன்னாங்க, ரப்பு நல்லதி ஆத்தா குல்ல ஷைஇன் கல்கஹு சும்மஹதா. இப்படி பதில், எங்கட ரப்பு யாரு தெரியுமா, எங்கட ரப்பு யாரு தெரியுமா, அல்லதி ஆத்தா குல்ல ஷைஇன் கல்கஹு சும்மஹதா, படைச்சிட்டு சும்மா உண்றவன் அல்ல, எப்படி வாழ வேண்டும் என்ற வழியையும் காட்டின என்று சொல்லி சொன்னாங்க. எங்களை படைச்சு சும்மாவா அல்லாஹ் விட்டீங்க, எப்படி வாழணும் என்று வழி காட்டினவன் அல்லாஹ். எறும்ப படைச்சவன், எறும்பு எவ்வளவு காலம் வாழணும், எங்க வாழணும், எப்படி வாழணும், உன்னோட வாழ்க்கையை நீ எப்படி அமைச்சுக்கொள்ளணும், எறும்புக்கும் பாடம் புகட்டினவன் தான் அல்லாஹ். யானையை படைச்சிட்டு சும்மா உடல்ல, நீ பெருசு, உன்னோட உடம்பு இவ்வளவு சைஸ், உன்னோட வாழ்க்கை பிடித்தால், உன்னோட சாப்பாடு, உன் மெனு இதுதான், நாங்க தின்றதெல்லாம் யானை தின்னாது, நாங்க தின்றதெல்லாம் யானை தின்னாது, யானை தின்றத சிங்கம் தின்னாது, யாருடைய ஏற்பாடு சவர்களை இதெல்லாம். எங்களுக்கு இன்றைக்கு மெனு கார்டு தேவை, ஹோட்டலுக்கு போனா பாக்குறோம் என்னென்ன சாப்பாடு அதிர்கி இதிர்கி, நாங்க எல்லா ஜாயும் தின்றேன், நாங்க எல்லாத்தையும் தின்றேன் சவர்களை. ஒவ்வொரு படைப்புகளுக்கும் அதற்குரிய சாப்பாடுகளை, அதற்குரிய மெனுவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். வாழ்வினுடைய முழு பாட திட்டத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வழிகாட்டி கொடுத்திருக்கிறார், வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு கிளி, அந்த கிளி எப்படி வாழணும், பறவைகளுக்கு என்று தனி வாழ்க்கை முறை, ஹானல்லாஹ், யாருடைய ஏற்பாடு இதெல்லாம். ஒவ்வொரு நாளும் இந்த துவா ஓதுங்க, ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ், நீ உன்னையும் வீணாக படைக்கல, ஒன்றையுமே வீணாக படைக்கல. ஒவ்வொரு நேரமும் மோதணும் இந்த துவாவை.
மீனை சாப்பிடுறோம், இறைச்சி சாப்பிடுறோம், மாடு மாட்டுக்குரிய வழி அல்லா காட்டி கொடுத்திருக்கிறார், ஆடு ஆட்டுக்குரிய வழி அல்லா காட்டி கொடுத்திருக்கிறார், ஆமைய பார்க்கிறோம், தொகையை சும்மா எல்லாம் படைச்சு விட்டுதானா? ஒவ்வொரு மிருகங்களும், ஒவ்வொரு பறவைகளும், ஊர்வினங்களும் தொகையை, அது ரெண்டு காலா, நாலு காலா, எட்டு காலா, எதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்றான் சும்மாதா வழிகாட்டப்பட்டிருக்குது. சூரியனை படைச்சவன் கூட சூரியனுக்கு அல்லாஹ் வழி போட்டிருக்கிறான். நினைச்ச நேரம் உதிக்கலாம், நினைச்ச நேரம் மறையலாம், நினைச்ச கோல்ல அவருக்கு சுத்தமும் இயலாது. சந்திரனை படைச்சிட்டு நீங்க எப்ப வரணும் எப்ப போகணும் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்களை படைச்சு நீங்க எப்ப வரணும் நீங்க எப்ப போகணும் வழிகாட்டப்பட்டிருக்கு. தொகை அல்லாஹுடைய ஏற்பாடுகள் இதெல்லாம் எங்கட ரப்பு விளங்கோடும், எங்கட அல்லாவடாங்க அல்லாஹோ விளங்கோடும், சரியாக விளங்கணும். நாங்க விளங்கிக்கிறது சில, இன்னும் சரியாக அல்லாஹ் விளங்கல்ல. சஹாபாக்கள் சரியாக விளங்கினதால தான் உப்புக்கும் அல்லாஹுக்கு முன்னால தக்பீரை கட்டினாங்க. உப்பு உப்பு தேவை. நபி தான் படிச்சு கொடுத்தாங்க, செருப்பினுடைய பட்டி அருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க என்றதை படிச்சு கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவர். படிச்சு கொடுத்தாங்க சஹாபாக்கள், படிச்சு கொண்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கட ரப்பு இவ்வளோ படைப்புகளை படைத்தவன், இவ்வளோ படைப்புகளுக்கு வழிகாட்டினவன், வழிகாட்டிக் கொண்டிருப்பவன். நானும் நீங்களும் எவ்வளோ சிறந்த படைப்பு, எவ்வளோ பெரிய சிறந்த படைப்பு. அஷ்ரஃபுல் மஹ்லூகா சுபஹானல்லாஹ், படைப்புகள் ஆக சிறந்த படைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிறந்த படைப்பு. எங்களை அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? படைச்சிட்டு எப்படி சரி போங்க, உங்களை படைச்சாச்சு, உங்கள்ட்ட நாங்க கேட்டோம், அலசு பிறப்பிக்கும் சொல்லி ஏதோ ஒரு பதிலோட சொன்னீங்களே, அங்க காலு பலாண்டு வாங்களே பாப்பம், அங்க நீங்க வரத்தானே போறீங்க, உலகத்துல 60-70-80 வருஷம் வாழ்ந்துட்டு வருவீங்க தானே, அங்க வச்சு பார்த்துக்கொள்வோம் சொல்லி அல்லாஹ் வழி காட்டாமல் எங்களை விட்டு விட்டானா? அல்லாஹ் அப்படியே கைவிட்டுட்டானா? சொல்களை 124,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். 124,000 நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க, வழிகாட்டினாங்க. அதனால தான் சியாமத்தில் அடியான் கேட்பான் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், உலகத்தில் நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், ஏன் இந்த நிலைமை இப்படி ஆகிருக்கு, இவ்வளவு கஷ்டத்தில் விழுந்திருக்கிறேனே, பார்வையற்றவனாக இருக்கிறேனே. அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக் அதத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா. எங்களை மறந்தீங்களே, ஓட ஊடு ஊடா வந்து தட்டினாங்களே, சொன்னாங்களே, ஹக்க எட்டி வச்சாங்களே, மறதியாளர்களாக வாழ்ந்தீங்க, இன்றைக்கு நாங்க உங்களை மறந்துட்டோம் என்று அல்லாஹ் கைவிட்டுருவான். அல்லாஹ் சும்மா உடல்ல சொல்றேன், எங்களை படைச்சவன் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இல்ல, தாயுடைய வயிற்றுல வைத்தே எங்களுக்கு வழிகாட்டினவன் தான் எங்கட ரப்பு. ஏகத்துவத்தை படிச்சு தந்தவன் எங்கட ரப்பு. 4 மாதத்துல ரூஹ் ஊதப்படுது, 4 மாதத்துல தாயுடைய வயிற்றுல வச்சு ரூஹ் ஊதப்படுது. சகோதரர்களே, யாரு ஏற்பாடுகளை செய்யறது? யாருடைய ஏற்பாட்டில் அந்த குழந்தை அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ளால வளருது? 3 இருள்களுக்குள்ளால வச்சு அல்லாஹ் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அந்த தாயுடைய வயிற்றுல வச்சு அல்லாஹ் பாதுகாக்கிறானே. வெளிச்சத்துல வச்சு அல்ல. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யஹ்லுகுக்கும் ஃபீ புதூனி உம்மஹாதிக்கும் கல்கம் மின் பஅதி கல்கின் ஃபீ துலுமாத்தின் தலாத் தாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல்க். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகா அல்ல தெளிவுபடுத்துறான். உங்களோட உம்மட பௌத்தில உங்களோட ஒவ்வொருத்தனும் விளங்கணும். நான் ஏண்ட உம்மட பௌத்தில எகுலுக்கும் உம்மஹாத்திக்கும் உங்களோட உம்மமாட பௌத்தில 3 இருள்கள் ஒன்றல்ல, 3 இருள்கள் வச்சுத்தான் இந்த கண்ணை அல்லாஹ் செஞ்சான், இந்த மூக்க அல்லாஹ் செஞ்சான், இந்த வாய, இந்த நாவ, இந்த பார்த்திருப்பீங்க, அந்த இப்ப அந்த விளையாட்டுகள் குறைவா இருக்கும், அந்த யானை மாதிரி வரைஞ்சி அதுக்கு கண்ணு வைக்க சொல்லுவாங்க, கண்ணை கட்டி பார்த்திருக்கா?
அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அவரது அவரது விளையாட்டுகள் செய்வாங்களே, அவரது உற்சவ பார்த்திருக்கா, அதுல அதுல நான் பார்த்திருக்கேன் இந்த விளையாட்டு. யானை யானை மாதிரி யானைன்னு இல்ல, பொதுவாக ஏதாவது பெரிய மிருகத்தை வரைவாங்க, வரைஞ்சிட்டு என்ன செய்வாங்க, ஒரு ஆள்கிட்ட கண்ணை கட்டிட்டு அதுக்கு கண்ணு வைங்க அப்படி சொல்லுவாங்க, தட்டா மாறுவாங்க, பெரிய யானை பெரிய யானை, கட்டிருக்க கண்ணை மட்டும் தான் கட்டிருக்க, என்ன சார் கண்ணை மட்டும் தான் கட்டிருக்கு, யானோட கண்ணை கும்பிட்டு வாழ்ல வைப்பான், கால வைப்பான், போயிட்டு வைக்க வேண்டிய இடத்துல கண்ணை வச்சுக்கொள்ள, ரெண்டே ரெண்டு கண்ணு, அந்த ரெண்டு கண்ணையும் கட்டிருக்க, அவ்வளவுதான். சொல்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், ஃபி துலுமாத்தின் ஸலாத், மூணு இருள்களுக்குள்ளால வச்சு உண்ட கண்ணை நாம் படைச்சு, உண்ட மூக்கு, உண்ட வாய், ஏனி எல்லா அவயவங்கள் அல்லாஹ் படைச்சான்றவர்களே. சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடு யாருடைய ஏற்பாடு, யாரு தாரா சாப்பாடு வயிற்றுக்குள்ளால, யாரால ஏலும் கொடுக்கிறதுக்கு, யாரால ஏலும் கொடுக்கிறதுக்கு, மண் அவுசலக்கல் கதா இந்தமா குந்த ஜெனீனன் பி பத்னி உம்மிக், உட உம்மட பௌத்தில இருந்தே உனக்கு யார் சாப்பாடு தந்தா நல்லா கேட்கிறான், உட உம்மட பௌத்தில இருந்தா உனக்கு யார் சாப்பாடு தந்தா, யாருடைய ஏற்பாடு, யாரால முடியும் சாப்பாடு தாரத்துக்கு, படைச்சவன விளங்கோடும், நாங்க விளங்கிருக்கிறது தவறு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த உம்மட பௌத்தில வச்சு நாலு மாதத்துக்கு பின்னால அல்லாஹ் ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் படைக்கிறான், ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் படைக்கிறான், இந்திரிய துளி, இரத்த கட்டி, சதக்கட்டி, குர்ஆன் பேசுது. சூரத்துல் முஃமினுடைய ஆரம்ப பகுதி எடுத்து பாருங்க, வலக்கத் ஹலக்னல் இன்ஸான மின் சுலாலத்தின் மின் தீன் ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. அல்லாவே சொல்றான், நான் தான் அஹ்சனுல் காலிகீன், யாரும் படைக்க இல்ல, யாராலையும் படைக்க இயலா, யாராலையும் சொல்ல இயலா, அல்லாஹ் படைச்சான், அல்லாவே சொல்றான், அவனே சொல்றான், நான் தான் படைக்கிறதுல ரொம்ப சிறந்த வேண்டும் அல்லாஹ் சொல்றான். இந்திரிய துளிய இரத்த கட்டியாக, இரத்த கட்டிய சதை கட்டியாக, சதை கட்டிய அல்லாஹ் சொல்றான், நாங்க அந்த சதையில என்ன செய்யறோம், எலும்புகளை உண்டாக்கி பக்க சவுனல் இதாம லஹ்மா அப்படியே போத்துறோம், உடுப்பாற்றுறோம் நாங்க, சும்மா அன்ஷனாஹு ஃபல்கன் ஆகர், அதுக்கு பிறகு தான் மாஷா அல்லாஹ் கண்ணு காது மூக்கு கால் கை எல்லாம் வந்து பசுநாடு ஒரு மனுஷனாக வாராரு, முசவ்விர் டிசைனர், முன்னேற்பாடு இல்லாமல் படைக்கக்கூடியவன் அல்லாஹ் உருவாக்கக்கூடியவன் அல்ல, அல்லாஹ் படைக்கக்கூடியவன், காலுக்கு தான் படைக்கிறது உருவாக்குறது அல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னுதாரணம் ஒன்று தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு என்ன தேவையில்லை, இப்படி ஒன்று இருந்துதான் செய்யணும் என்ற தேவையில்லை அல்லாஹ்வுக்கு, வானத்தை படைச்சான் வானம் என்று ஒன்று இருந்ததா, பூமியை படைச்சான் பூமி என்று ஒன்று இருந்ததா, ஒன்றுமில்லை சகோதரர்களே, அல்லாஹ் படைப்பாளர், அல்லாஹ் படைப்பாளர், ஒன்றை பார்த்து ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவையில்லை, இப்ப இருப்பவர்கள் எல்லாம் உருவாக்கக்கூடியவர்கள், ஒன்றை பார்த்து ஒன்றை உருவாக்குகிறார்கள். ஒன்றை பார்த்து ஒன்றை உருவாக்குறாங்க. அல்லாஹ் உருவாக்குறவன் அல்ல, அல்லாஹ் படைக்கிறவன், அல்லாஹ் ஹாலிக், அதனால தான் சொல்றான் வதபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், படைப்பாளன் அல்லாஹ், எங்களை படைச்சான் சவர்களே, உம்மட பௌத்தில பாதுகாப்பாக வச்சு எல்லாம் செஞ்சான் அல்லாஹ், அங்க வச்சே அல்லாஹ் சொல்லிட்டான், நான் தான் உனக்கு எல்லாம் செய்யறேன். தாயுடைய வயிற்றுல இருந்து வெளியே வாராரு, உலகத்துடைய அடிப்படையில் எல்லாம் பேசுறாங்க,
அந்த டாக்டரை பார்க்கணும், இந்த டாக்டரை பார்க்கணும், அந்த வியோஜியை பார்க்கணும், அவர் தான் மாஷாஅல்லாஹ் நோமல் டெலிவரி, இவர்கிட்ட போல அப்படி சொல்களே இல்ல இல்ல. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. இல்ல இல்ல, எந்த டாக்டராலையும் இயலாது, எந்த வியோஜியாலையும் இயலாது, யாராலையும் இயலாது. அல்லாஹ் சொல்றான், அஹ்ரஜகும், அவன் தான் உங்களை மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களை உம்மமார்ந்த பௌத்தில இருந்து வெளியாக்கிறது அவன் தான், போங்க உலகத்துக்கு. அஹ்ரஜகும், அல்லாஹ் தள்ளி விட்டான், போங்க வெளியே. அல்லாஹ் வெளியாக்கினான். பார்வையை, கேள்வியை, சிந்தனையை தந்தது அல்லாஹ். முழுதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. படைச்ச ரப்ப விளங்கோணும் சோர்களே, படைச்சவனை விளங்கும். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, படைச்சவனை விளங்குறது லேசி அல்ல, பெரிய தியாகம் செய்யும், பெரிய தியாகம் செய்யணும், பெரியோர் முஜாஹதா செய்யும், பெரியோர் முஜாஹதா செய்யும். இவ்வளவெல்லாம் செஞ்ச ரப்ப சிம்பிளா விளங்க இயலாது, சிம்பிளா விளங்க இயலாது. சஹாபாக்கள் பெரிய தியாகம் செஞ்சாங்க, பெரிய தியாகம் செஞ்சாங்க, உயிரையே கொடுத்தாங்க, உசுர கொடுத்தாங்க, உசுர, உசுறு மசுருக்கு சமம் என்று பார்த்தாங்க, இந்த உயிர் மயிருக்கு சமம். ஏன் அல்லாஹ் விளங்குறாங்க, முயற்சி செய்யணும், முஜாஹதா செய்யணும், தேடணும். அல்லாஹ் அல்லாஹ் எங்க, இந்த ரப்பு கல்பில் இருக்க வேண்டிய ரப்பு எங்க, இந்த ரப்பு நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ் குதுசில், அல்லாஹ் சொல்றான், எபன் ஆதம் துலுபுனி துலுபுனி, என்னைய தேடு, என்னைய தேடு, சும்மா அடையே அல்லாஹ், தேடணும் அல்லாஹ். சஹாபாக்கள் தேடினாங்க, பெரியோர் முஜாஹதா செஞ்சாங்க, பெரியோர் முஜாஹதா செஞ்சாங்க, ஆனா தோல்விய காடல்ல முஜாஹதா செய்தவர்கள் வெற்றி கண்டார்கள், முஜாஹதா செய்தவர்கள் தோல்வி காடல்ல வெற்றி கண்டார்கள், அல்லாஹ் அடைஞ்சு கொண்டாங்க. பெரிய முயற்சி செஞ்சு, உயிர் தியாகம் செஞ்சு, மனைவிமார்கள் விதவைகள் ஆக்கப்பட்டார்கள், குழந்தைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டார்கள், தான் பிறந்து வளர்ந்த சம்பாத்தியம் அவ்வளவு இருக்கிற அந்த ஊரை விட்டே வெளியாக்கப்பட்டாங்க, போங்க போங்க வெளியே. சரி பரவாயில்ல, அல்லாஹ்வை தேடுறாங்க, எங்கே இந்த ரப்பு, ரப்ப கல்புக்குள்ளால எடுக்கணுமே, சும்மா கிடைக்க மாட்டாங்க. அல்லாஹ் முஜாஹதாஷியின் துலுபுனி, தேடுங்க, தேடினாங்க சஹாபாக்கள், பெரும் பெரும் முஜாஹதாக்களை செஞ்சு செஞ்சு தேடினாங்க, பெரும் பெரும் முஜாஹதாக்களை அடைஞ்சு கொண்டாங்க அல்லாஹு, அடைஞ்சு கொண்டாங்க அல்லாஹு, முஜாஹதாக்கு பின்னால வெற்றி கண்டாங்க. ஈமான்ல பலம் எவ்வளவு நம்பிக்கை தெரியுமா, முயற்சி செஞ்சு அல்லாஹு அடைஞ்சு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்தாங்க தெரியுமா. எது வந்தாலும், எது வந்தாலும், லா இல்ல இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர லா இலா, ஒன்றிலையும் ஒன்றும் இல்ல. ஈமான் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 60,000 பேர் பட ஜமாத் எடுத்துக்கொண்டு போறாங்க, முயற்சி செஞ்சு செஞ்சு. ஈமான் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த சஹாபாக்கள், அல்லாஹ் சொல்லிட்டானே உதுலுபுனி தேடுங்க, சஜிதுனி தேடினா பெற்றுக்கொள்வாய், அல்லாஹ் சொல்றார் உதுலுபுனி நீ தேடு, சஜிதுனி பெற்றுக்கொள்வாய், பைன் வஜத்தனி வஜத்த குல்லுஷை, என்னையே நீ அடைஞ்சிட்டாய், நீ தேடி 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 அல்லாஹ் அடைஞ்சிட்டாய். அல்லாஹ் சொல்றான் வஜத்த குல்லுஷை, ஒன்றுக்கும் பயப்படாது, ஒன்றுக்கும் பயப்படாது. குரான் அல்லாஹ் கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா, அடியாளே அல்லாஹ் உனக்கு போதாதா, அல்லாஹ் உனக்கு போதாதா, அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உனக்கு போதாதா, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை, உனக்கிட்ட இருக்கிறன்னா நீ வேண்டியதை கேளு, வேண்டியதை கேளு. நாங்க இன்னும் அல்லாஹ் அடையல்ல சகோதரர்களே, அதனால தான் தடுமாறுறோம், பயப்படுறோம், நாட்டினுடைய நிலைமைகளை வச்சு நாங்க நடுங்குறோம். கொஞ்சம் சாமனம் விலை கூடினா எங்களுக்கு பதட்டம் உண்டாகுது, கஷ்டம் தான், மனிதன் அடிப்படையில வாரதுதான் சகோதரர்களே. ரப்ப நம்புறோம், அட்டி மனசால் ஆழத்தால் நம்புவோம் அல்லாஹ். தவக்குண்டா என்னது, தவக்குண்டா என்னது, சும்மா தவக்குளை பத்தி பேசுறது அல்ல, தவக்குளை விளங்கணும். சஹாபாக்களுடைய தவக்குள் எப்படி தெரியுமா, 60,000 படையோட சஜல்லா நதிக்கு முன்னால நிக்கிறாங்க,
60,000 பேர். எப்படி போறது? தாண்டோன் கப்பல் போட் ஒன்றுமில்லை. ஈமான்தாரி சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபி, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சொன்னாங்க நடங்க தஜல்லாக்கு மேலால. உங்களுக்கு பாலம் போட்டு கப்பல் வந்து கூட்டி போறது அல்ல, நடங்க. ஒரு துளி தண்ணீர் அல்ல, தஜல்லா நதி. அவர்களிட பார்வையில சொன்னாங்க, பார்வையில இந்த நதியும் ஒன்றுதான், ஒரு துளி தண்ணீரும் ஒன்றுதான். ஈமான் உழைப்பு செய்யப்பட்டு அல்லாஹ் அடைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த தண்ணியால ஏலாது எங்களை மூழ்கடிக்க. லா இலா இல்லல்லாஹ் நம்பிக்கை இருந்துச்சு. அந்த மாதிரி உள்ளத்துல பரிபூர்ணமான சவப்பு, அல்லாஹ்வோட நேரடியான தொடர்புகள், தைரியமாக பேசினாங்க. 7,000 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் மட்டும் போயிட்டு இவங்க எல்லாத்தையும் வெட்டி போடுவேன், நான் மட்டும் போறேன், யாரும் தேவையில்லை. கேட்டாங்க, இவ்வளவு பேரோட நீங்க தனிய, இவ்வளவு பேரோட நீங்க தனியா எப்படி? சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தொடர்போட இருக்கிறவன். மசல் உள்ளது எதுக்குரு ரப்பஹு வல்லதி லா யதுக்குரு ரப்பஹு மத்ருல் ஹய் வல் மைத். அல்லாஹ்வுட ஞாபகத்தோட இருக்கிறவனும் அல்லாஹ்வுட ஞாபகம் இல்லாம இருக்கிறவனுக்கும் உதாரணம் சொன்னாங்க, உயிர் உள்ளவனும் செத்த பொணத்துக்கு சமம். நான் உயிர் உள்ளவன், ஈமானுக்காக முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அல்லாஹுவ தேடி 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 அவர்களை அல்லாஹ்வ அடைஞ்சிருந்தாங்க. சொன்னாங்க, செத்த பொணமே இதெல்லாம், நான் மட்டும் போதும், நான் மட்டும் போதும். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முயற்சி செய்யணும், பெரிய முஜாஹதா செய்யணும் அல்லாஹ்வ அடையிறதுக்கு. ஈமானுக்குரிய முயற்சி சாதாரண முயற்சி அல்ல, சாதாரண முயற்சி அல்ல. சஹாபாக்களுடைய முயற்சி அப்படித்தான், வெற்றி கண்டார்கள் சஹாபாக்கள். முயற்சி செஞ்சு முஜாஹதா செஞ்சு மக்காவை விட்டுட்டு போனதெல்லாம் தோல்வி அடைய இல்லை. மக்கள் விரட்டப்பட்டாங்களே, தோல்வி காண இல்லை, வெற்றி கண்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வீரமுள்ள சஹாபி. வரலாறுகள் எழுதுறாங்க, 100 யுத்தங்கள்ல கலந்து கொண்டாத 100 வெற்றி, யுத்த தந்திரம் உள்ளவர், மிக பலசாலி, ரொம்ப வீரம் உள்ளவர். ஒரு யுத்தத்தில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள 7 வாள்களை கொண்டு வெட்டப்பட்டுச்சு, எல்லாம் உடஞ்சிச்சு, எல்லா வாளும் உடஞ்சிச்சு. எப்படி இருக்கு, எப்படி உடம்பாயிருக்கு? இப்ப ஜிம்முக்கு போயிட்டு அப்படி இப்படி எல்லாம் முடிய செஞ்சு தோகலே, ஒரு ஜிம்மும் இல்ல. கல்புல் அல்லா இருந்தா, கல்புல் அல்லா இருந்தா நம்பிக்கை, அப்படி நம்பிக்கை, சந்தேகம் இல்ல, ஒரு தொட்டு ஒரு துளி சந்தேகம் இல்ல. அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். லா இலா இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒரு வலிக்கிறாங்க. இந்த நம்பிக்கை இருந்துச்சு, நஞ்சி நஞ்சி கொண்டாந்தாங்க, நஞ்ச கொண்டாந்தாங்க. காலிஜ் பண்ணி ஒலித இல்ல அவளுக்கு. கேட்டாங்க, என்னத்துக்கு உங்களை உங்களை அழி கேளாம இருக்கு, 7 வாழால வெட்டியும் வாழ் உடையிறா, எப்படி அந்த மனசனை கொள்ளுது? இதை குடிச்சிட்டு சாகுங்க, இதை குடிச்சிட்டு மௌத்தாகும். எவ்வளவு காரமான நஞ்சின்னு சொன்னா கீழே ஊத்தினா பத்துது, அவ்வளவு காரமான நஞ்சு. எடுத்தாங்க, பிஸ்மில்லா அல்லதி லா யதுர் மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம் என்று விட்டாங்க. ஒன்றுமில்ல, சும்மா ஃபலூடாவை குடிக்கிற மாதிரி, ஜூஸ் குடிக்கிற மாதிரி. அவங்கள பார்வையில நஞ்சும் பானமும் ஒன்றுதான். ஏன் கல்பு யாரோட தொடர்பு? அல்லாஹ்வோட தொடர்பு. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னோட இருக்கிறான். இதான் முஜாஹதா செஞ்சு செஞ்சு அந்த சஹாபாக்கள் படிச்ச பாடம். அதனால தான் சொல்றாங்க, தஅல்லம்னல் ஈமான் கபல அன் தஅல்லம்னல் குர்ஆன் ثم தஅல்லம்னல் குர்ஆன
படிச்சோம், குர்ஆன் படிக்க முன்னால் ஈமான படிச்சாங்க. தொழுகையில தக்பீர கத்தினா அழுகுறாங்க, விம்மி விம்மி அழுகுறாங்க, விம்மி விம்மி அழுகுறாங்க, விம்மி விம்மி அழுகுறாங்க. சஹாபி பெண்மணிகள் பிரயாணத்தில் இருக்கிறார், கழுத செத்து போயிட்டு போன பிரயாண வாகனம் செத்துட்டு சொன்னாங்க வாங்க போ, செத்தா என்ன செய்ய, விட்டுட்டு போக வேண்டியதானே, வாங்க போ. இல்ல நீங்க போங்க, நாங்க வாரம் எப்படி வர போறீங்க, நீங்க போங்க வாரம். சகோதரர்களே, அவளுக்கு தெரியும் செத்தது என் கழுத, என் தொழுகை அல்ல, என் தொழுகை சாக இல்ல, என் தொழுகையில உசுறு இருக்குது, செத்தது கழுத தான். இன்னைக்கு எங்கட தொழுகை செத்து, எங்கட என்ன செத்து இருக்கு, தொழுகை. சஹாபாக்கள் தொழுகை சாக இல்ல, தொழுகையில உசுறு இருக்குது, தொழுதா அல்லாஹ்வுடைய கையேந்தினா செத்த கழுத, அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றம். உயிர் பிச்சு எடுத்துக்கொண்டு போகும், போங்க வாரம் என்று சொல்றதுக்கு முதலாவது ஈமான் வேணுமே, நீங்க போங்க நாங்க வாரம் என்று சொல்றதுக்கு ஈமான். பாலைவனத்தில் தனிய எப்படி போறா ஈமான் சகோதரர்களே, ஈமான் புல்ல மௌத்து, புல்ல மௌத்து வந்து உட்கார்ந்து எல்லா இடத்துல அழுகுறா, யா அல்லா யா அல்லா, என்ன புள்ள மௌத்தாகிறதல்ல பிரச்சனை, ஆனா நான் இஸ்லாத்துக்கு வந்ததுனால உயிர் போனதாக மக்கள் பேசுவாங்க, எனக்கும் இஸ்லாத்துக்கும் கெட்ட பேர். சுரத்தாயா சுன்னத்துக்கு மாற்றம் தவர்களே, துவா நம்பிக்கை சரியாக இருந்தால், துவா கேட்கிறோம் தான், அல்லா இடத்துல நாங்களும் போராடுறோம் தான், மன்றாடுறோம் தான், நம்பிக்கையில குறப்பாடு எங்களை தமக்குள்ள குறப்பாடு. குர்ஆன் சொல்லுது, வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தான் ஃபல்யஸ்தஜீபூலி வல்யூமினூ பி. நம்பிக்கை வரும், நம்பிக்கையோட கேளுங்க, உட ரப்பு பின்னுக்கு தான் நிற்கிறார், கேட்ட உடனே தாரத்துக்கு தயார். எங்கட நம்பிக்கை இல்லை சோர்களே, அந்த பெண்மணிக்கு தெரியும் என் ரப்பு தருவார், பல கதிர மாத்தலாம், நம்பிக்கையோட அல்லாஹ்வுடைய கையேந்தினான், நம்பிக்கை வரும் தவக்குல். யா அல்லாஹ், என்ற பிள்ளைய உயிர்ப்பிச்சு தாங்கன்னு கேட்டா அல்லாஹ் கொடுத்தான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மாலையில எங்களோட உட்கார்ந்து அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சுன்றான். நம்பிக்கை, உழைப்பு செஞ்சு தோல்விக்கான இல்ல, முஜாஹதா செஞ்சு தோல்விக்கான இல்ல, தோல்விக்கான இல்ல, மனைவிவார்களை விதவையாக்கி தோல்விக்கான இல்ல, பிள்ளைகளை அனாதையாக்கி தோல்விக்கான இல்ல, ஊரை விட்டு விரட்டப்பட்டு தோல்விக்கான இல்ல, அல்லாஹ் அடைஞ்சாங்க, அல்லாஹ் அடைஞ்சாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும், ஒவ்வொரு சஹாபாக்களும் அல்லாஹு அடையிற முயற்சியில வெற்றி கண்டாங்க, அல்லாஹு அடையிற முயற்சியில வெற்றி கண்டாங்க. சொகளை உழைப்ப உழைப்பாக நாங்களும் செய்யும், நாங்களும் செய்யறோம் தான், ஆனா என்ன செய்ய, ஈமானுடைய பலகீனம், இன்னும் சரியாக செய்ய இல்லை. சரியாக முஜாஹதா செய்வோம் என்று சொன்னா, பாடுபடுவோம் என்று சொன்னா, கஷ்டப்படுவோம் என்று சொன்னா, முஜாஹதால் அல்லாட உதவி இருக்கு, முஜாஹதால அல்லாட உதவி இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் முஜாஹதா செய்ய வச்சான். அல்லாஹ்க்கு என்ன பெரிய வேலையா, நபி உஸ்ரோட இருக்கிறாங்க, வஹி இறங்கி கொண்டிருக்கு, எல்லா மக்களுக்கும் அப்படியே ஹிதாயத் அல்லாஹ் கொடுக்கணுச்சு. அல்லாட சுன்னத் அப்படி அல்ல, முஜாஹதா அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் ஏன் அபூ தாலிப் விஷயத்துல நபி அவ்வளவு கஷ்டப்படுத்தினார், ஏன் கஷ்டப்படுத்தினான் அல்லாஹ் நபியே, ஹிதாயத் லேசி அல்ல, சும்மா கிடைக்காது ஹிதாயத், முயற்சி செய்யணும், தேற்றம் ஆசை ஆர்வம் இருக்கணும், சும்மா ஹிதாயத் கிடைக்காது. ஹிதாயத் அல்லாஹ்வுடைய, அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது, நபியுடைய கையில அல்லாஹ் கொடுக்கல, விரும்பியவங்களுக்கு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹோட கையில வச்சு முஜாஹதா செய்றவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், தேவை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அபூ தாலிப் விஷயத்துல நபி பெரியோர் முயற்சி, பெரியோர் முயற்சி. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்களும் முயற்சி செய்வோமையானால் தோத்து போக மாட்டோம், இந்த வேலையை செய்பவர்கள் தோத்து போக மாட்டார்கள், தோல்வி காண மாட்டார்கள். உத்தரவாதத்தோட சொல்லேலும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது, இந்த உழைப்பை செய்யுங்க, உங்களுடைய எல்லா வழிகளையும் நாங்க சீராக்கி தாரோம். வல்லதீன ஜாஹதூ ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எல்லா வழிகளும் அல்லாஹ் அல்லாஹ் திறந்து தருவான், எல்லா வழிகளும்.
ஆனா துன்யாவை நோக்கமாக வச்சு உழைப்பு செய்யக்கூடாது, துன்யாவை தாக்கத்தில் இருக்கக்கூடாது. உழைப்பு செஞ்சு கொண்டு துன்யால நல்லா ஐக்கணும் தேவையில்லை பாப்பா, தேவையில்லை. இந்த சொற்ப கால 50-60-70 வருஷம் வாழ்க்கைக்கு என்னத்துக்கு பாவா துன்யா எங்களுக்கு என்னது? இதை கட்டி ஆள நாள் என்னது? இதை கட்டி ஆள் சும்மா சிமெண்டையும் மண்ணையும் போட்டு ஊட கற்றையும் அந்த இரும்பு துண்டுகளை வச்சுக்கொண்டு கலந்து இது வாழ்க்கையாயிடு. தங்கத்துல வாழுவோம், தங்கத்துல வெள்ளியில வாழ வேண்டியவங்க நாங்க, தங்க செவரு வெள்ளி செவரு அப்படி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை அல்ல எங்களுக்கு வச்சிருக்கிறார். நாங்க எதுக்கு தடமாற தேவையில்ல. அசான் சொல்வாங்க, கொஞ்சம் அமைதியாக அசானுக்கு பதில் சொல்லு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹும் நல்லடியார்களே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஞானத்துகளும் தீனுக்காக பாவிக்கும், தீனுக்காக துன்யாவுடைய அற்பத்துக்காக வேண்டி அற்பம் ஏமாற்றக்கூடிய இந்த துன்யா. சோகலே 50-60 வயசாகினா எங்களுக்கே விளங்குது முடிஞ்சு. அப்படித்தான் கொஞ்சம் பிளக் கொண்டிங் ஆகினா தடமாடுறோமா இல்லையா? சுகர் கொஞ்சம் கூடினா இது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல சோர்களே. இந்த வாழ்க்கை சஹாபாக்கள் விளங்கினதுனால்தான் முழுதையும் கொடுத்தாங்க, முழுதையும் கொடுத்தாங்க. கேட்டாங்க என்ன கொண்டாந்தீங்க யார சொல்லுதா? அல்லாவும் ரசூலும் இருக்கிறாங்க, அவ்வளவுதான், எல்லாம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. வாழ்வதற்காக வேண்டி என்று இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருந்தால் வாழ்ந்திருக்கலாமே. உலகத்தில் ஆக ஆக சிறந்த படைப்புகள்ல சிறந்தது மனிதர்கள், மனிதர்கள்ல நபிமார்கள், நபிமார்கள்ல சிறந்தவர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 63 வயசுலயே வாங்க போதும், வாங்க சின்னோரு காலத்தை அல்லாஹ் கொடுத்து எடுத்துட்டார், வாங்க. இங்க என்ன கொடுக்க தவர்களே? உழைப்புக்குரிய கூலி உலகத்துல என்னத்தை கொடுக்க, என்னத்தை கொடுக்க? ஒரு சுபஹானல்லாஹ்வுடைய கூலி கொடுக்கணுமா இங்க? ஒரு சுபஹானல்லாஹ்வுடைய கூலி உலகத்துல நாங்க எதை எதிர்பார்க்கிறோம்? சும்மா சிம்பிளா சொல்றோம், ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா 49 கோடி, ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுட பாதல எவ்வளவு? 49 கோடி. 49 கோடி, சும்மா 49 கோடி. அல்லாஹ் சொல்றான், மதலு அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமதலி ஹப்பா அம்பதத் ஸப்அ ஸனாபில் ஃபீ குல்லி ஸும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. ஒன்று கேளு, ஏழுக்கு 100. அல்லாஹ் சொல்றான், அப்படி அல்ல எங்கட கூலி. வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். 49 கோடி அல்ல சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கூலி கொடுக்கிறதுல விசாலமானவனா எவ்வளவு உண்டு யாருக்கு தெரியும்? கியாமத்துல பார்க்கலும் செய்யற ஒவ்வொரு தியாகத்தினுடைய கூலி என்னாண்டு எங்களுக்கு விளங்குதில்லையே. ஒரு மஹல்லா வேலைக்கு போற பொறுமதி விளங்குதில்லை எங்களுக்கு, ஒரு 2 அங்கத்துல கலந்து கொள்ற பொறுமதி விளங்குதில்லை எங்களுக்கு, 3 நாளுடைய பொறுமதி விளங்குதில்லை எங்களுக்கு. வெளியிருந்து ஒரு கூட்டம் குறை பேசிக்கொண்டே தான் இருக்குது, விளப்பம் இல்லாம சுத்தி கொண்டு இருக்கிறாங்களாம். ஓ, விளப்பம் இல்லாம தான் சுத்துறோம், உலகத்தை விளங்க வேண்டிய தேவையும் இல்லை எங்களுக்கு. விளங்க வேண்டியது ஆகிறாங்க, உலகத்தை நல்லா விளங்கி வச்சிருக்கிறோம். அதனால தானே 1,49 கோடினா சும்மை பல ஆட்டத்துக்கு வந்து மூத்தாயிரம். 49 கோடி தேவையில்ல, 1 லட்சம் கிடைக்கிறதா? 1,000 ரூபாய் போட்டா 1 லட்சம் கிடைக்குது, எப்படி இருக்கு? ஏன் துணியா விளங்கி இருக்கு. ஆனா ஒரு சுபஹானல்லாஹ்க்கு 49 கோடி, அது சப்ஜெக்ட்ல இல்ல எங்களுக்கு. அது 49 கோடி இல்ல சவர்களே, ஒரு சுபஹானல்லாஹ்வா 49 கோடியா? அவ்வளவு நன்மை கிடைக்குதா? சுபஹானல்லாஹ். பாரத்தை விளங்கோடு, பாரத்தை விளங்கோடு, இவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் தாரா. அல்லாஹ்வோட பாதையில நான் தயார் என்று எழும்பி நிற்கிறாங்களே, எழும்பி நிற்கிறாங்களே, சுபஹானல்லாஹ். 27 லைலத்துல் கத்ருடைய இரவுல ஹஜ்ல கல்லுக்கு முன்னால நின்று வணங்குறதுக்குரிய கூலி இருக்கு. அல்லாஹ்வோட பாதையில நான் தயாரண்டு நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ஜனாசால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுவிக்கிறதுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லா ஸல்லி அலை, யா ரசூலல்லா தொழுவிக்கவானு அந்த ஜனாசாவை. அன்னஹு ரஜுலன் பாஸ், அவர் பாவி, நிறைய தவறுகள் செஞ்சவர், அவருடைய எந்த நன்மையான காரியங்கள் எங்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகினாங்க.
சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு என்ன சரி தெரியுமா, இவருடைய ஏதாவது நல்ல காரியங்கள் தெரியுமா? இவர்களை அல்லாட பாதையில போறது சாதாரண விஷயம் அல்ல, அதுக்காக வேண்டி பணம் காசுகளை செலவழிக்கிறது சின்ன விஷயம் அல்ல, நேர காலங்களை கொடுப்பது சின்ன விஷயம் அல்ல, உள்ளூர் வெளியூர் உள்நாடு வெளிநாடு பைதல்ல இப்படி எல்லாம் அலைகிறாங்களே திரியிறாங்களே பாடுபடுறாங்களே, சகோதரர்களை சின்னதாக எடுக்க வானம் இதெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏதாவது ஒரு நல்ல காரியம் இவருடைய சொன்னாங்க, ஓ எங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு நாள் அல்லாத பாதையில போற நேரத்துல எங்களுக்கு ஒரு இடத்துல தங்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு, எங்கட பொதிகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இவர் முன்வந்தாரு. இவர் சொன்னார், நீங்க நிம்மதியாக தூங்குங்க, டயர்ட்ல இருப்பீங்க, நான் இரவுல முழிச்சிருக்கிறேன், இந்த பொதிகளை நான் பாதுகாக்கிறேன். அல்லாத பாதையில ஒரு இரவு இரவையில சிக்குருட்டி இருக்கிறீங்களே, மத்தவங்க எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு ஒரு கூட்டம் வெளியில ரெண்டு ரெண்டு பேரா மூணு மூணு பேராக இரவு முழுக்க சிக்குருட்டில இருக்கிறாங்க, சாதாரண அமலாக பார்க்க வானம், ஒரே ஒரு இரவு இவரு செக்யூரிட்டியாக இருந்தாரு. அல்லாட பாதையில் இவர் செலவழிச்ச அந்த ஒரு இரவுக்குரிய கூலி என்ன தெரியுமா? நபியவங்க தொழிச்சாங்க, இந்த ஜனாதாங்க நபியவங்க தொழிச்சாங்க, தொழுவிச்சுட்டு அடக்கம் செஞ்சாங்க. அந்த கபரடியில உட்கார்ந்து நபியவங்க சொன்னாங்க, ஏ தோழரே, ஒவ்வொருடைய தோழர்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதி என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதர் நான் சாட்சி சொல்றேன், நீங்க சொர்க்கவாதி 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 தோழர்களே, நாங்க செய்யற தியாகங்கள் லேசியா? எங்கட பணம் காசுகளை செலவழிக்கிறோமே, இன்றைய ஜமான்ல நிறைய பணம் காசுகள் தேவைப்படுது, அல்லாஹ்வுடைய பாதையில பயப்படுறவாங்க, இவ்வளவு செலவழிச்சு போகணுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு தீனுக்காக வேண்டி செலவழிக்கிறோமோ அந்த பணம் காட்டுகளுடைய கூலிய பார்க்கலாம், சக்கராத்துல பார்க்கலாம், சக்கராத்துல நிம்மதியான மௌத்து கிடைக்கும், நிம்மதியான மௌத்து கிடைக்கும், மௌத்த ரசிச்சு ருசிச்சு மௌத்தாக அல்லாஹ் சொல்றானே, மௌத்த ருசிப்பாங்கன்னு சொல்லி அந்த ரசனை அனுபவிக்கலும், இந்த உழைப்பை செஞ்சு செஞ்சு மௌத்தாகினான், மௌத்த ருசிக்க பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, ரசனையோட மலக்குமார்களுடைய அந்த மலாயிக்காமார்களுடைய பஷாரத்தோட கண்ண மூடு, நிம்மதியான மௌத்து. அதுக்குத்தானே பாபா தடமாறுறோம், இவ்வளோ பெரிய போராட்டம் என்னத்துக்கு? என் மௌத்து நிம்மதியாக அமையோடும், அந்த மௌத்த நிம்மதியாக்கலாம், சந்தோஷமாக்கலாம், ரசனையோட மௌத்தாகலாம், சஹாபாக்களை போல மௌத்து அடையலாம். சஹாபாக்கள் அதனால தான் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா தருத்னி இலா அஹ்லி, யா அல்லாஹ் என் குடும்பத்தின் பக்கம் மட்டுமே திருப்பி அனுப்பிடாத, அந்த அளவுக்கு மௌத்த விரும்பினாங்க. அப்படியான மௌத்த அடைய நாடு நீங்களும் தயாராகுமா?